இந்நிகழ்ச்சியை வழங்குபவர் சுவி வெட்டிங் பிளானர்ஸ், மேக் மேரேஜ் ஈஸி, மற்றும் கிரீன் மில்க் இன்ஸ்டன்ட் ரிலீஃப் ஃபார் கோல்டன் ஹெட் ஏக். கோஸ்பான்சர்ட் பை பெஸ்லின், கெட் ரிட் ஆஃப் ஆல் ஜாயிண்ட் பெயின்ஸ், மற்றும் டயா எஃப்சி ஃபுட் கேர் லோஷன் ஃபார் டயபெட்டிக்ஸ். ஓம் ஸ்ரீம் ஹ்ரீம் க்ளீம் க்ளம் கம் கணபதயே வர வரத சர்வஜனமே வசமானாய ஸ்வாஹா. உலகெங்கும் வாழும் ஸ்வஸ்தி டிவி அன்பர்களே, என் நெஞ்சம் நிறைந்த சிம்மராசி நேயர்கள், உங்கள் அத்துணை பேருக்கும் உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதனின் இனிய 2021 ஆண்டு மார்ச் மாத நல் வாழ்த்துக்கள், வணக்கங்கள். பொதுவா சிம்மராசி அப்படின்னு சொன்னாலே எதையுமே சாதிக்கக்கூடிய ஆர்வம் நிறைந்த ஒரு ராசி. சிங்கம் போல ஓங்கி அடிச்சா உண்டட்டன் வைட்டுங்கிற மாதிரி தான் இந்த ஜாதகத்துல எதுவுமே ஒரு ஆழ்ந்து செய்யக்கூடிய, ஓங்கி செய்யக்கூடிய ஒரு தன்மை, பிறரை கட்டுக்குள் வைத்துக் கொள்ளக்கூடிய ஒரு தன்மை வந்து சிம்மராசிக்காரர்களுக்கு எப்பவுமே இருக்கு. இந்த மாதத்துடைய கிரகநிலைகளை பார்க்கிற போது உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடத்துல சந்திர பகவான் அமர்ந்திருக்கார். மாத துவக்க நாள் அன்று அப்படியே இந்த மாதம் முழுவதும் அவருடைய பயணம் அமைகிறது. அதற்கு பிறகு உங்களுடைய சதுர்த்தம கேந்திரத்தில் கேது பகவான் இருக்கார். ருண ரோகஸ்தானத்தில் குரு பகவானும் சனி பகவானும் கூடியிருக்கிறார்கள். ஏழாவது ஸ்தானத்தில் சூரிய பகவான், புதன் பகவான், சுக்கர பகவான் இணைந்திருக்கிறார்கள். உங்களுடைய பத்தாவது ஸ்தானத்தில் செவ்வாய் பகவானும் ராகு பகவானும் இணைந்திருக்கிறார்கள். இதை அடியொற்றித்தான் இந்த மாத பலன்களை பார்க்க போறோம். இதுல இந்த மாதத்துல சூரிய பகவான் 14 அஷ்டமஸ்தானத்துக்கு போறார், சுக்கர பகவான் அஷ்டமஸ்தானத்துக்கு 22 போறார், மீனராசிக்கு புதன் பகவான் 25 போறார். இதையும் மனசுல நம்ம கணக்கில் எடுத்துக்கிறோம். இந்த சிம்மராசிக்காரர்களுக்கு இப்ப என்ன ஒரு விஷயம்னா, புகழ் பெற வேண்டும் என்ற எண்ணம் பல சிம்மராசிக்காரர்களுக்கு இப்ப இருக்கும். சமுதாயத்தில் உயர்ந்த நிலையை நாம் சுட்டுவிட வேண்டும். ஒரு வேலை பார்த்துட்டு இருக்கோம்னா வேலையில ஒரு உயர்ந்த நிலையை நாம் அடைந்து விட வேண்டும் என்ற எண்ணம் இருக்கும். ஒரு கலைத்துறையில் இருக்கிறோம் என்றால் ஒரு நல்ல பரதநாட்டியம் அடைஞ்சிருந்தாங்கன்னா நாங்கள் நல்ல அரங்கேற்ற முடியணும், பல நிறைய நிகழ்ச்சிகள் பண்ணணும், நிறைய டிவி ப்ரோக்ராம் பண்ணணும், பலருக்கு ஆசை வரும். இப்படி எதிலையும் துறை சார்ந்த விஷயங்கள்ல சாதிக்கணுங்கிற ஆசை இப்போ இருக்கும். நிறைய இளைஞர்கள் ஃபாரின் ஆப்பர்ச்சுனிட்டிக்கு இப்போ ட்ரை பண்ணுவீங்க. மாணவர்கள் வெளிநாட்டு கல்வியை இப்பொழுது விரும்பி கொண்டு இருப்பீர்கள். உயர்கல்வி வேணும், உயர்கல்வி ஸ்தானங்கள்ல படிக்கணும்னு நினைப்பீங்க. அரசியல்வாதிகள் உயர்ந்த பதவியை பெற்றுவிட வேண்டும் என்று இருப்பீர்கள். இதெல்லாம் இந்த மாதத்திலே உங்களுக்கு இருக்கக்கூடிய நோக்கம். உங்க ராசி அதிபதி சூரிய பகவான் 7 இடத்தில் இருப்பது ரொம்ப விசேஷமான ஒரு தன்மை. இந்த சூரியன் வந்து ஒளி பொருந்திய கிரகம். சூரியன் நம்ம ஜாதகத்துல எங்க இருக்கோ அந்த இடத்துல ஒளி கிடைக்கிறது, ஒரு டார்ச் அடிச்சு பாக்குற மாதிரி. ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன், இருட்டு அறையில டார்ச் அடிச்சு பார்த்தா எப்படி வெளிச்சம் தெரியுமோ அதை போல மிகப்பெரிய பிரம்மாண்ட வெளிச்சம் சூரியனால் கிடைக்கிறது, நம்முடைய வாழ்க்கை வெளிச்சம் பெறுகிறது. சிம்மராசிக்காரர்களுக்கு, சிம்மலக்கணத்துக்காரர்களுக்கு 7 சூரியன் இருக்கிறதாலே அவர்கள் வாழ்க்கையிலே புகழ் பாதையை, புகழை நோக்கி செல்கிறார்கள்னு அர்த்தம். அப்படி 7 இடத்துல சூரியன் நல்ல உயர் விஷயங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு மாதம். இளைஞர்களாக இருந்தால் வெளிநாட்டு பயணங்கள், உயர் கல்வி வாய்ப்புகள் இதையெல்லாம் தேடுவீர்கள், நன்மைகள் நிகழும். சீனியர் சிட்டிசன்ஸா இருந்தா உங்க குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் குறித்த செய்திகள் இருக்கும். உங்களுடைய பிள்ளைகள், உங்களுடைய பேரன் பெயர்த்திகள், இவர்கள் சார்ந்த சுப விஷயங்களை பற்றின பேச்செல்லாம் இப்போ இருக்கும். 15 வரைக்கும், 14 வரைக்கும் இந்த சூழ்நிலைகள் சூரிய பகவான் அப்படி இருக்கார். 8 இடத்துக்கு 14 போறார். அதிலிருந்து ஏதோ ஒரு மனக்கவலை சிம்மராசிக்கார அழுக்குவார். சீனியர் சிட்டிசன்ஸ் கூட கொஞ்சம் ஹெல்த்ல கான்சென்ட்ரேட் பண்ணிக்கிறோம். இதுல என்ன ஒரு நன்மை கேட்டீங்கன்னா, வியாபாரிகளுக்கு கூடுதல் லாபம் வரும். பணபரஸ்தானத்துக்கு புதன் போற, தனஸ்தானாதிபதி லாபஸ்தானாதிபதி
எட்டாம் இடத்துக்கு போறாரு. எட்டாம் இடத்துக்கு போறாரு, அவ்வளவு வேண்டாம், நீச்சமாக போறாரு. 25 புதன் பகவான் நீச்சமாக போறாருப்பா, எனக்கு எல்லாம் பிரச்சனையும் நினைக்க வேண்டாம். பண வருமானம் நிறைய வரும், ஆனால் எதுல கவனமாக இருக்கணும்னா, காலி மனைகள் வாங்குகிற போது, நிலங்கள் வாங்குகிற போது, புதுசா பிளாட்ஸ் வாங்குகிற போது, பிளாட் வாங்கினாலும் நீங்க கவனமா இருக்கணும். இந்த காலகட்டத்தில் தந்தையாருடைய உடல் நலத்துல கூடுதல் கவனம் செலுத்தணும். வியாபாரிகளுக்கு நல்ல லாபம் வரும், அரசுக்கு செலுத்த வேண்டிய வரிகளை செலுத்துவது இன்னொரு பக்கம் மிக அவசியம். இந்த சூரியன் புதனும் சேர்ந்து அஷ்டமத்தில் உட்கார்ந்துருக்காங்கன்னா பலருக்கு இப்பதான் நோட்டீஸ் வரும், சர்வீஸ் டாக்ஸ் சம்பந்தமா பிரச்சனைகள் பண்ணிட்டீங்க, இன்கம் டாக்ஸ் சம்பந்தமா பிரச்சனை இருக்கு, இல்லாட்டா அரசு ஏஜென்சியிலேருந்து உங்களுக்கு இப்ப நோட்டீஸ் வர்றதுக்குரிய காலகட்டம் வச்சுக்கோங்களே. அதனால சிம்மராசிக்கார தொழிலதிபர்கள் எல்லாருமே இப்போ உங்களுக்கு அரசுக்கு செலுத்த வேண்டிய வரி விஷயங்களை முறையாக செலுத்தி விடுவது என்பது உங்களுக்கு பல நன்மைகளை உங்கள் வாழ்க்கையிலே இப்பொழுது உருவாக்கி தரும். சீனியர் சிட்டிசன்ஸ் ஹெல்த்ல கூட கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணணும். இதுல சிம்மராசிக்காரர்களுக்கு முக்கியமா நான் சொல்ல விரும்புவது, உங்களுடைய பாதகாதிபதியா இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் ராகுவோடு சேர்ந்து 10 செஞ்சிருக்கிறார். உத்தியோகஸ்தானங்கள்ல சிம்மராசிக்காரா பொதுவா மிகுந்த எச்சரிக்கையாக இருக்கிறார். அதுவும் அதிகார பதவியிலே இருக்கக்கூடியவர்கள், அரசு துறையிலே இருக்கக்கூடியவர்கள், தனியார் துறையிலே உயர் பதவியிலே இருக்கக்கூடியவர்கள், அரசு அலுவலர்கள், சிம்மராசிக்காரா இந்த மாசம் மிக கவனமாக இருக்கணும். பல பேர் மேல இப்போ சார்ஜஸ் ஃப்ரேம் ஆகும். ஏன் அப்படின்னா, இந்த சர்ப்பதோஷம் இப்போ உங்களுக்கு நிக்கிறது. இந்த சர்ப்பதோஷம் என்ன பண்ணும்னா, வேலை பார்க்கக்கூடிய இடங்களிலே சில சிக்கல்களை உண்டு பண்ணிவிடும். 6 இடத்திலே அஷ்டமாதிபதி நிற்கிறார் என்பதையும் மனதிலே கொள்ள வேண்டும். அந்த அஷ்டமாதிபதி 6 உடையவனோடு இணைந்திருக்கிறார். ஆக வேலை பார்க்கக்கூடிய இடத்துல கையூட்டு பெறுவது, சில பேர் லஞ்சம் வாங்கிட்டாங்கிற பிரச்சனை, வேற சில சிக்கல்கள், அரசு விதிமுறைகளுக்கு எதிராக அவர்கள் நடந்து கொண்டார்கள் என்ற குற்றச்சாட்டு பலர் மேல வரும். இந்த மாதத்துல ரிட்டையர் ஆகிறவங்க பல பேர் வந்து லாஸ்ட் டேல சஸ்பெண்ட் பண்ணக்கூடிய சூழ்நிலைகள் இருக்கும். சஸ்பெண்ட் ஆவாங்க, அவங்க பெண்டிங் என்கொயரின் போட்டு சஸ்பெண்ட் பண்ணி விட்டுருவாங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலைகள் இருப்பதனால அரசு அலுவலர்கள், அரசு ஊழியர்கள், உயர் பதவியில் இருக்கக்கூடிய தனியார் துறையைச் சேர்ந்தவர்கள், நீங்க எந்த நாட்டை சேர்ந்தவர்களாக இருந்தாலும் சரி, கொஞ்சம் கவனமாக இருந்தால் இந்த மாதம் உங்களுக்கு வெற்றிகள் உண்டு, அதை நீங்க புரிஞ்சுக்கணும். அதே மாதிரி சீனியர் சிட்டிசன்ஸ் 6 இடத்துல இப்படி கிரகங்கள் இருப்பதனால் உங்களுடைய உடல் நலத்தினை கவனம் செலுத்துங்கள். சிலருக்கு உடம்புல கொழுப்பு கட்டி இந்த மாதிரியான சில சிக்கல்கள் எல்லாம் வருவதற்கு வாய்ப்பு உண்டுங்கிறதுனாலே உடல் நலத்தில் அதிக அக்கறை எடுத்துக்கணும். அதுவும் மீனராசியில போய் சூரியன் உட்காராருன்னா சிலருக்கு உஷ்ணத்தினால கூட நீர்க்கட்டிகள் உடம்பிலே எப்பொழுது தோன்றும், அதெல்லாம் மனசுல தெரிஞ்சுக்கணும். அதே நேரத்துல பெண்கள் அவர்களுக்கு எப்படி இருக்க போறது, சுக்கர பகவான் 7 இடத்துல இருக்கார், நல்ல விஷயம். அதே சுக்கர பகவான் அஷ்டமத்துக்கு போகிறார் அப்படின்னா திருமண பொருத்தம் பார்க்கிற போது மிகுந்த கவனமாக இருக்கணும். நீங்க சரியான திருமண பொருத்தம் முறையப்படியே திருமண பொருத்தம் பார்ப்பது நல்லது. இளம் பெண்கள் புதனோடு சேர்ந்த சுக்கர பகவான் உங்களுக்கு அஷ்டமஸ்தானத்தில் இருக்காரு புரிஞ்சுக்கோங்க. 3 கூடிய சுக்கரனோடு சேர்ந்து இந்த புதன் பகவான் அஷ்டமஸ்தானத்திலே இருக்கிற போது சமூக வலைத்தளங்களினால் அதை உங்களுடைய பயன்பாடு தவறாக இருப்பதனால் சில சிக்கல்கள் பெண்களுக்கு இப்பொழுது நேரலாம். அதனால சமூக வலைத்தளத்திலே உங்களுடைய பயன்பாட்டை மிக எச்சரிக்கையாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள், மிக கவனமாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். புதியதாக நண்பர்கள் இப்ப லைக் கொடுக்கறா, ஃப்ரெண்ட்ஷிப் விரும்புறா சமூக வலைத்தளத்துல அப்படின்னு சொன்னா அதை அப்படியே ஏற்றுக்கொள்ளாமல் ஃபில்டர் பண்ணுங்க, அது உங்களுக்கு நல்லது. இந்த மாதத்திலே அலுவலகத்திலே பணிவாக செல்வதன் மூலமாக சிம்மராசிக்காரர்களுக்கு பலத்த நன்மைகள் உண்டாகும். இது எல்லாமே சிம்மராசிக்காரர்களுடைய பொது பலன்களை சொல்லிட்டு இருக்கோம். மிகச்சரியான பலன்கள் தெரியணும்னா நம்ம சொந்த ஜாதகத்தை பார்க்கணும். அதுல என்ன தசா புத்தி அந்தரம் சூட்சமம் நடக்கிறதோ அதை பொறுத்துதான் நமக்கு எல்லா பலன்களும் நடைபெறும். அப்படி நமக்கு ஜோதிட ஆலோசனை தேவைப்பட்டால் முறைப்படியான கட்டணம் செலுத்தி நேரிலோ தொலைபேசி வழியாகவோ எங்களுடைய ஆலோசனையை பெறலாம். உங்களுக்கு வந்து ஜாதகம் பார்க்கணும், பிரசன்னம் பார்க்கணும், அது எங்களுக்கு ஜாதகம் இல்லை பிரசன்னம் பார்க்கணும்னாலும் சரி, பர்டிகுலர் விஷயங்கள், குலதெய்வ தோஷம் இருக்கா, சர்ப்பதோஷம் இருக்கா, குரு தோஷம் இருக்கா, வேற என்ன தோஷங்கள் இருக்கு, எப்படி நிவர்த்தி செய்து கொள்வது அப்படிங்கிறதுக்கு நம்மளுடைய பிரசன்னத்தை பார்த்தோம்னா நம்ம தெரிஞ்சுக்க முடியும். அப்படி உங்களுக்கு ஜோதிட ஆலோசனை தேவைப்பட்டால் முறையான கட்டணம் செலுத்தி எங்கள் ஆலோசனைகளை பெறலாம். உங்கள் நிறுவனங்களுக்கு, உங்கள் அன்பு குழந்தைகளுக்கு பெயர் சூட்ட வேண்டுமானால் நியூமராலஜி ஆலோசனைகள் வழங்கவும் நாங்கள் தயாராக இருக்கிறோம். நேரிலோ தொலைபேசி வழியாகவோ எங்கள் ஆலோசனைகளை பெறலாம். உங்கள் வாழ்க்கைக்கு வழிகாட்ட காத்திருக்கும் உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர்
நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதன். இந்நிகழ்ச்சியை வழங்கியவர்கள் சுவி வெட்டிங் பிளானர்ஸ், மேக் மேரேஜ் ஈஸி மற்றும் கிரீன் மில்க் இன்ஸ்டன்ட் ரிலீஃப் ஃபார் கோல்டன் ஹெட்ஏக், கோஸ்பான்சர்ட் பை பெஸ்லின் கெட் ரிட் ஆஃப் ஆல் ஜாயிண்ட் பெயின்ஸ் மற்றும் டயா எஃப்சி ஃபுட் கேர் லோஷன் ஃபார் டயபெட்டிக்ஸ்.